Hi everyone, welcome to my channel. I am Dr. A. Saranan. இன்னைக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல தட் இஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல மூணு மெத்தட் இருக்கு. ஒன்னு காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், மூணாவது வந்து ட்ரெண்ட் பர்சன்டேஜ். இதுல இருந்து எதனா ஒரு 10 மார்க் கம்பல்சரி வரும். இதுல வந்து நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம். ஒன்னு பி அண்ட் எல், ஒன்னொன்னு வந்து பேலன்ஸ் ரிலேட்டடா லாஸ்ட் வீடியோல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ட்ரேடிங், பி அண்ட் எல் அண்ட் பேலன்ஸ் ரிலேட்டடா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அந்த ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல் சம் பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோல வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா அந்த ஃபார்மேட்டும் ப்ரொசீஜரையும் பார்த்தோம். ஓகேங்களா, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா சம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா, இதை பார்த்துக்கா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல இதோட நமக்கு காமன் சைஸும் ஓவர், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் ஓவர். ஓகேங்களா, இன்னும் ஒரே ஒரு பெண்டிங் தான் இருக்கு, ட்ரெண்ட் பர்சன்டேஜ். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது முன்னாடி அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மறக்காமல் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வீடியோவில் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு அண்டர் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபார்மேட்டை பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டடாக சம்பாதிக்க போகிறோம். அந்த ஃபாலோ இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட் ஆன் 31st 2003 2004, find out comparative balance sheet and give a interpretation கொடுத்துட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். லயபிலிட்டிஸ் ரிலேட்டடா அசட்ஸ் ரிலேட்டடா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காமனா கொடுத்தானா நம்ம அதை பிரிச்சு அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ அசட்ஸை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு வந்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் அசட்ஸ். லயபிலிட்டிஸை த்ரீ கேட்டகரியா பிரிக்கணும். ஒன்னு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், தேர்ட் ஒன் வந்து கேபிட்டல் அண்ட் ரிசர்வ். ஓகேங்களா, அப்ப லயபிலிட்டிஸ்ல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து பிஎன்எல், இதெல்லாம் வந்து கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் ரேட்டிங்ல போடணும். டிபஞ்சர் வந்து லாங் டேர்ம் லோன்ல போடணும். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல போடணும். நெக்ஸ்ட் அசட் சைடு லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், இந்த மூணுமே வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ்ல பிரிச்சு போடணும். நெக்ஸ்ட் கரண்ட் அசட்ஸ் ஸ்டாக்கு, டெட்டாஸ், பேங்க், இது எந்த ரேட்டிங்ல போடணும்னா கரண்ட் அசட்ஸ்ல போடணும். அப்போ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை நம்ம வெரைட்டி ஆஃப் அந்த ஹெட்டிங்ல பிரிச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் இன்க்ரீஸா டிக்ரீஸா இதுல பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கும். அதுதான் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஜஸ்ட் இது அப்படியே காப்பி பண்ணாம போகணும். நெக்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷன் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடு இயரை மென்ஷன் பண்ணிட்டோம். ப்ரொசீஜர் இந்த ஹெட்டிங் தான், பர்டிகுலர்ஸ் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ். ஓகேங்களா, 2003ன்றது ப்ரீவியஸ் இயர், 2004ன்றது கரண்ட் இயர். இப்போ ஃபர்ஸ்ட் அசட்ஸ் ரிலேட்டடாக போட போகும். அசட்ஸை ரெண்டா பிரிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரண்ட் அசட்ஸ் அதை கரண்ட் அசட்ஸ்னு போட்டு மூணு ஹெட்டிங் இருக்கு, ஸ்டாக்கு, டெட்டாஸ், பேங்க், அதுக்கான ப்ரீவியஸ் அமௌண்ட், கரண்ட் அமௌண்ட் காப்பி பண்ணிட்டோம். அதே மாதிரி டெட்டார் ப்ரீவியஸ் அமௌண்ட், கரண்ட் அமௌண்ட் காப்பி பண்ணிட்டோம். பேங்கோட ப்ரீவியஸ் அமௌண்ட், கரண்ட் அமௌண்ட் காப்பி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு இதுக்கான பர்சன்டேஜ் ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றதா எல்லாத்தையுமே வரும். ஓகேங்களா, அப்போ 30,000ல 45,000 அந்த டிஃபர் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயரோட கரண்ட் இயர் அதிகமா இருக்கு, எவ்வளவு அதிகமா இருக்கு 15,000, அப்போ பிளஸ் 15,000. ஓகேங்களா, அப்போ இதுக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் இன்டு 100 போட்டா 50% வந்து. ஓகேங்களா, இது ரிலேட்டடாவே நம்ம பி அண்ட் எல் ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல் சம் பார்த்துருப்போம். அதுல சொன்ன அதே பர்சன்டேஜுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் பேலன்ஸ் ஷீட். இதுல சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் ஆகும் தவிர இதை கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் மெத்தட் சேம் தான், அதே ப்ரொசீஜர் தான். அப்போ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் அமௌண்ட் இன்டு 100 போட்டா 50% வந்துடும். நெக்ஸ்ட் டெட்டார் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ்னால பிளஸ் 15,000 போட்டாச்சு. இதுக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 15,000 டிவைடட் பை 20,000 இன்டு 100 போட்டா 75% வந்துடும்.
இது இன்கிரீஸ் பண்ண பிளஸ் சிம்பல் அதனால परसेंटेज பிளஸ்ல போட்டுறோம் நெக்ஸ்ட் 30000 20000 டிகிரீஸ் ஆகுது எவ்வளவு டிகிரீஸ் ஆகுதுனா 10000 प्रीवियस ईयर விட கரண்ட் இயர் வந்து கம்மியா இருக்கு எவ்வளவு கம்மியா இருக்குனா 10000 டிகிரீஸ்னால நம்ம மைனஸ் பண்ணலாம் மைனஸ் 10000 ஓகேங்களா அப்ப அதுக்கான परसेंटेज 10000 டிவைடட் பை 30000 இந்த 100 போட்டா 33.33% வந்துரும் இது அசெட்ஸ் அப்போ டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் ஏ மென்ஷன் பண்ணிட்டோம் டோட்டல் பண்ணிட்டோம் அந்த டோட்டலுக்கு இன்கிரீஸ் ஆ டிகிரீஸ் ஆ கண்டுபிடிக்கிறோம் இன்கிரீஸ் ஆ இருக்கு 20000 அதுக்கு परसेंटेज கண்டுபிடிக்கிறதுன்னா சேம் ப்ரோசிஜர் 20000 டிவைடட் பை 80000 இன்டு 100 போட்டா 25% வரும் ஓகேங்களா இது அசெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோசிஜர் நெக்ஸ்ட் இதுல ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டோம் பிளான்ட் அண்ட் பில்டிங் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபர்னிச்சர் அப்போ வந்து டோட்டல் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டோட்டல் பண்ணிட்டோம் அதுக்கு பேர் வந்து பி அதுக்கு ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் காப்பி பண்ணிட்டோம் கரண்ட் இயர் அமௌண்ட் காப்பி பண்ணிட்டோம் அதுக்கு இன்கிரீஸ் ஆர் டிகிரீஸ் சேம் ப்ரோசிஜர் தான் 80000 1 லட்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு பிளஸ் 20000 டிவைட் பை 80000 இன்டு 100 போட்டா 25% வந்துரும் நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அண்ட் மெஷினரி 50000 65000 இன்கிரீஸ் ஆயிருக்கு 15000 அதுக்கு परसेंटेज எப்படி கண்டுபிடிங்கனா 15000 டிவைட் பை 50000 இன்டு 100 போட்டா 30% வந்துரும் நெக்ஸ்ட் 10000 5000 டிகிரீஸ் ஆயிருக்கு -5000 அதுக்கான परसेंटेज எப்படி கண்டுபிடிங்கனா 5000 டிவைட் பை 10000 இன்டு 100 போட்டா 50% வரும் ஓகேங்களா இன்கிரீஸ் னால பிளஸ்ல போட்டோம் டிகிரீஸ் னால மைனஸ்ல காமிச்சிருக்கோம் இப்போ டோட்டல் 140000 170000 இதுக்கு இன்கிரீஸ் ஆ டிகிரீஸ் ஆ கண்டுபிடிக்கிறோம் இன்கிரீஸ் ஆயிருக்கு பிளஸ் 30000 அதுக்கு परसेंटेज எப்படி கண்டுபிடிக்கணும் 30000 டிவைட் பை 140000 இன்டு 100 போட்டா 21.43% வரும் நெக்ஸ்ட் இப்போ டோட்டல் அசெட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஏ ஓட டோட்டல் பி ஓட டோட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் அது பேர் தான் அந்த டோட்டல் அசெட்ஸ் ஏ பிளஸ் பி 80000 140000 ஆட் பண்ணா 220000 170000 ஆட் பண்ணா 270000 ஓகேங்களா இப்போ இன்கிரீஸ் ஆ டிகிரீஸ் ஆ கண்டுபிடிக்கிறோம் இன்கிரீஸ் ஆயிருக்கு பிளஸ் 50000 இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் 50000 டிவைடட் பை 220000 இன்டு 100 போட்டா 22.73 இப்போ நெக்ஸ்ட் பாருங்க லயபிலிட்டிஸ் லயபிலிட்டிஸ்ல 3 கேட்டகரி சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டோம் ஓகேங்களா சண்டர் கிரெடிட் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 7000 12000 அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 1000 3000 ஓகேங்களா இது இன்கிரீஸ் ஆயிருக்கு 5000 இது இன்கிரீஸ் ஆயிருக்கு 2000 அப்போ இதுக்கான ஆன்சர் 5000 டிவைடட் பை 7000 இன்டு 100 போட்டா 71.43 இது வந்து 2000 டிவைடட் பை 1000 இன்டு 100 போட்டா 200 இதுக்கு டோட்டல் போடுறோம் டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஏனும் போடலாம் ஓகேங்களா கண்டினியூனால சீனும் போடலாம் பிரச்சனை இல்ல அப்போ 7000 ல 1000 போயிச்சுனா 8000 12000 ல 3000 போயிச்சுனா 15000 ஓகேங்களா அப்போ இதுக்கு இன்கிரீஸ் ஆ டிகிரீஸ்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு பிளஸ் 7000 இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 7000 டிவைடட் பை 8000 இன்டு 100 போட்டா 87.50 இதான் வந்து டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கான ஆன்சர் இப்போ லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்ல ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் டிபெஞ்சர் அதுக்கான அமௌண்ட காப்பி பண்ணிடுறோம் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் இன் டிகிரீஸ் ஆகுது -20000 அதுக்கான பர்சன்டேஜ் வந்து 20000 100 போட்டா -40% இதுக்கு டோட்டல் போட்டுரும் 50000 30000 அதே -20000 அதே 40% இந்த டோட்டல் பேர் வந்து டி அப்ப டோட்டல் லயபிலிட்டிஸ் சி பிளஸ் டி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் சி வந்து 8000 பிளஸ் ஒரு 50000 58000 இது ஒரு 15000 ஒரு 30000 ஆட் பண்ணா 45000 இதுக்கு பேர் வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ் லயபிலிட்டி சி பிளஸ் டி அது ஈ மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அப்ப இதுக்கு இன்கிரீஸ் ஆ டிகிரீஸ் ஆன் பாக்குறோம் டிகிரீஸ் ஆகுது 13000 அப்ப இதோட பர்சன்டேஜ் 13000 டிவைட் பை 58000 இன்டு 100 போட்டா 22.41 ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும் நம்ம பார்க்க போறோம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அம்மா வந்து பி அண்ட் நடக்கும் அதுக்கான அமௌண்ட் காப்பி பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் அமௌண்ட் காப்பி பண்ணிட்டோம் அதுக்கான இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் கண்டுபிடிக்கிறோம் 50000 50% இன்க்ரீஸ் 10000 20% அம்மா பி அண்ட் அக்கௌண்ட் வந்து 3000 25% சேம் ப்ரொசீஜர் ஓகேங்களா டோட்டல் போட்டுரும் அந்த டோட்டல் பேர் வந்து எஃப் 1,62,000 2,25,000 இதுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் பாக்குறோம் பிளஸ் இன்க்ரீஸ் 63,000 அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் 63,000 டிவைட் பை 1,62,000 இன்டு 100 போட்டா 38.89 வரும்
அப்ப 3 கேட்டகரி எப்படி தான் போடணும் லாஸ்டா டோட்டல் லயபிலிட்டீஸ் E ஓட ஆன்சர் F ஓட ஆன்சர் E ஓட ஆன்சர் எவ்வளவு 58000 F ஓட ஆன்சர் எவ்வளவு 162000 இது ரெண்டுக்கும் ஆட் பண்ணனும் 220000 அதுக்கு அப்புறம் வந்து 45000 பிளஸ் ஒரு 225000 ஆட் பண்ணா 270000 அப்போ அசெட்ஸ் ஓட வேல்யூ இதுதான் வந்திருக்கும் லயபிலிட்டீஸ் வேல்யூ இதுதான் வந்திருக்கும் நம்ம புதுசா போடல காப்பி தான் பண்ணிருக்கோம் அப்ப அதே வேல்யூ தான் வரும் அப்ப இதுக்கு இன்கிரீஸ் ஆ டிகிரீஸ் ஆ கண்டுபிடிக்கணும் பிளஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு 50000 இதுக்கு परसेंटेज எப்படி கண்டுபிடிக்கணும்னா 50000 / 220000 இன் 100 போட்டா 22.73 இதோட இந்த சம் ஓவர் அப்ப இந்த மாடல்ல நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மென்ட்ல பேலன்ஸ் ஷீட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்ப ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் அனாலிசிஸ்ல மூணு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மென்ட் அதுக்கான रिलेटेड வீடியோவை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அதல ரெண்டு மாடல் இருக்கு பி அண்ட் எல் பேலன்ஸ் ஷீட் அது ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதே மாதிரி இரண்டாவது மெத்தட் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மென்ட் இதல நான் மூணு வீடியோ போட்டுருக்கேன் ஒரு வீடியோ வந்து பி அண்ட் எல் रिलेटेडா இரண்டாவது வீடியோ வந்து பேலன்ஸ் ஷீட் प्रोसीजर फॉर्मेट रिलेटेड मूनाव वीडियो वो वीडियो सम रिलेटेड पात मुड़चों मटा पेंडिंग 10% पत् नेक्स्ट वीडियो डिस्कस ओके थैंक यू।